महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसदश्रीमान् श्यजते मेऽस्तु भूयते। இன்னைக்கு 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். 10வது ஸ்லோகத்தில் கிராட்சி அவருடைய வாக்காளிகள் சொல்லி முடிக்க என்பது உயர்ந்த சம்பிரதாயம். பெருமாள் எப்படி வேதத்தினை மூச்சு காத்து பெருமாளுக்காக இருந்தோ அதே மாதிரி திராட்டி சில உபதேசங்கள் பண்றார். ஆந்திராத்த சம்மிதைகள், அதில் ஸ்ரீகிருஷ்ண சம்மிதை, லக்ஷ்மியால் நிறைய தத்துவங்கள் வெளியே பண்ணு, லக்ஷ்மி தந்திரம், அதில் பிராட்டி நிறைய உபதேசம் பண்றார். நம்ம ஆச்சாரிய பாரம்பரியம் பெருமாளுக்கிறது பிராட்டி தான் வராது. ஒரு உயர்ந்த பரம்பரை நம்ம வந்திருக்கோம், அது நம்ம பாக்கியம் பண்ணிருக்கோம். லக்ஷ்மி ஐஸ்வர்யத்துக்காகவும் தனம் ஐஸ்வர்யம் பணங்கள் இதுக்காக கொண்டாடுறவா சில பேர். நமக்கு மோட்சம் போகிறதுக்கு வரக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையும் வரும். எப்படி பகவான் கீதாச்சாரியரும் அக்யோன் ஆச்சாரியரும் மத்ஸ்யாவதாரம் வேதாச்சாரியரும் இப்படி ஆச்சாரிய பரம்பரையில் பிராட்டியும் போட இருக்கான். பிராட்டி குணங்கள்லாம் சொல்றதுதான் இத்திகாச புராணங்கள். வேதத்தை மட்டும் அர்த்தம் சொல்ல முடியாது, இத்திகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இதை வச்சுதான் அர்த்தம் சொல்லணும்னு சொன்னார். கடைசியில பிராட்டியுடைய உபதேசம் என்ன, லட்சுமி தந்திராதிகள்ல பிரிய ஆஜமம விஷ்ணோ தேவதேவஸ்த சாங்கிணா, இந்த மாதிரி வைதிகமான ஆச்சாரங்கள் வேத தத்துவங்களை யாரும் விடக்கூடாது. புத்திசாலியானவன் மனிஷி வைதிகாச்சாரம் மனசோபி நலங்கையேது, மனசால கூட தாண்டலாம் மீறலாம் நினைக்க கூடாது. எதுக்காக என்ன, தர்மசுத்தாவனத்துக்காக நம்மளை பார்த்து மருத்துவ நடக்கணும். லோக சங்கிரகத்துக்காக கட்சி சொல்ற பிரியாய மா விஷ்ணு, எனக்கு பிரியனான விஷ்ணுவுக்கு சந்தோஷம் தரணும், அதுக்காக நீங்க இதை உபதேசங்கள்லாம் பண்ணி நன்னா ஒழுகுங்கோ. யார் என் பிரியன், தேவதேவசிய தேவதைகள்லாம் தேவதான தேவநாதன் சாரங்கினாக வில்லாண்டான், அவனுடைய பிரியத்துக்காக அப்படி பண்ணுங்கோ. தன்னுடைய உபதேசத்துல சும்மாவே சேர்த்து அப்படி உபதேசம் பண்றார். அது நம்ம சம்பிரதாயம், அது நம்ம வந்து அந்த சம்பிரதாயத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணணும். நம்ம பிரசாதத்தை அனுபவிச்சோம், ஆச்சாரியனை எல்லாருமே இந்த தமிழ் பாசனத்தை அனுபவிப்போம், நித்தியானுஷ்டான அனுபவிப்போம். ரகசிய சாதத்தை குரு பரம்பரை சாதத்தை வந்தது ஸ்திரீகள் முதல்ல அனுசரிக்கலாம். ஆச்சாரிய பரம்பரை எவ்வளவு வசதி, என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் பொக்கி யார் அடைவையவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமணி சடகோபன் சேமிநாதன் இன்ன உத திருமகள் என்று இவரை முன்னிட்டு இன்ன உத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவழிகள் அழைக்க உபதேசங்கள் பண்றவா சமாச்சாரத்தவரை சரணம் கொக்கி குரு பரம்பரை சொல்ற நம்ம ஆச்சாரியனுடைய சரணம் போக வேண்டும். யானடைவே அவர் குருக்கள், குரு பரம்பரையும் இருந்தான் பண்ணும். குரு பரம்பரை சரி, வாக்கிய பரம்பரை சரி, பல உண்டு பண்ண உண்டு. அவர் குரு பரம்பரை, அவர் குரு, அவர் குரு, அவர் குரு, அதை அனுசந்தானம் பண்ணணும். பின்னருளால் இவ்வளவுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாக்கியம் வருது, ஆச்சாரிய அனுசந்தானம் பண்ண ஒரு பாக்கியம் வருது, அருள் பின்னருளால். ஏன் ராமாஜர் அது நம்ம சம்பிரதாய குரு. பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் நிறைய ரகசியங்களை உபதேசம் பண்ணார், 9 விதமான கிரந்தங்கள் எழுதினார். சம்பிரதாயத்துக்காக வாழ்நாளையே அவர் அர்ப்பணித்தார். பெரும்பூதூர் வந்த வள்ளல் எல்லாரும் புத்திமான ஆகணும், மோட்சம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பி மகா பூர்ணவர், அவருக்கு ஆச்சாரியன் ஆள வந்தார் யாமனேயர், அவருக்கு ஆச்சாரியன் மணக்கால் நம்பி நன்னெறியவர் குறித்த உய்யக் கொண்டார், அவருக்கு சதாச்சாரங்கள்லாம் உபதேசம் பண்ண
உய்யக்கொண்டார் ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன் நாதமுனி. நாதமுனி அப்புறம் அதுக்கு மேலே சட்டகோபன் நம்மாழ்வார். ஆயிரக்கணக்கான பாசங்களாலே சம்பிரதாயத்தை வளர்த்தவர் தமிழர் சடகோபன். அவருக்கு ஆச்சாரியன் சேனிநாதன் விஸ்வக்சேனர், அவருக்கு ஆச்சாரியன் பிராட்டி வரா. அப்போ ஆச்சாரிய பரப்பில் நம்ம சம்பிரதாயத்துக்கு பிராட்டி வரா மோட்சம் வரைக்கும் கொண்டு போகிறதா புருஷார்த்தம், உயர்ந்த புருஷார்த்தம். அழியக்கூடிய செல்வங்கள்லாம் அழியக்கூடியது. இன்னமுத திருமகள் அமிர்தத்தில் பார்க்கடலில் கடையும் போது மகள் இன்னமுதமானவள். ஏன் இன்னமுதமானாள்? மோட்சத்தை உபதேசிக்கிறவள், மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சக்தி. லக்ஷ்மி நாராயணன் தத்துவம் வாமாங்கே ஸ்திதையா, இடது தொடையில் உட்கார்ந்துருக்காள். இப்படி இன்னமத திருமகள் பிராட்டி, பெரிய பிராட்டியார் இவரை முன்னிட்டு இந்த ஆச்சாரிய பரம்பரையில் லக்ஷ்மி வரைக்கும் வந்துட்டார். இவாளை முன்னிட்டு தான் பெருமாளில் போகணும். இவாளை முன்னிட்டா பெருமாள் வந்து சொல்ல முடியாது. ஆச்சாரியர் சொன்னால் பெருமாள் கேட்டுதான் ஆகணும், பிராட்டி சொன்னால் கேட்டுதான் ஆகணும். இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடையின்றேனே. ஏன்னா இந்த பாசுரத்தில் அதே மாதிரி நல்ல சம்பிரதாயம் லக்ஷ்மி கடாட்சம் தான் வரும். லோகத்தில் எத்தனையோ சம்பிரதாயம் வந்தது, லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததெல்லாம் வாஸ்துவமான உண்மை பொருள் சொல்லாத போச்சு. அதனால தான் ஆச்சாரியாலாம் இத்தனை ஆச்சாரியாலும் சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தினார். இன்னமது திருமகள் என்பவரை முன்னிட்டு அப்படி சம்பிரதாயம் எத்தனையோ ஆபாசமான மதங்கள்லாம் வந்தது, அதுக்கெல்லாம் ஆச்சாரியெல்லாம் அது நிவசனம் பண்ணி நல்ல சம்பிரதாயத்தை நிலைநாட்டினார். அந்த உயர்ந்த சம்பிரதாயத்தை வந்து நினைச்சு மற்ற சம்பிரதாயத்தை தான் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத சம்பிரதாயம் எத்தனையோ மதம் வந்தது ஜனங்களை கலைக்கிறதுக்கு. ஆகொரு வேதா வேதானி அமானம் கதிஜன கதிதாராதகம் விஸ்வமேதது ராஜன்வத்வேஜிது ஈசம் குடினமபி குணைஹீதம் தரித்ராணாமன்யே பிக்ஷாவன்யே சுராஜம் பவம் இது ஜடாஹாதே தலாத்தல்யகாஷு ஏதே ஸ்ரீரங்கஹரிண்யங்கண ஹரிண்யாங்கண கனகலதே நக்ஷணம் லக்ஷ்யம் ஆசன் பிராட்டியை கூப்பிட்றாள். கனகலதே பொன் மாதிரி பொற்கொடி மாண்டவ இருக்கக்கூடியவள் எங்கே விடுங்கிறாள்? ஸ்ரீரங்க ஹர்மிய, ஸ்ரீரங்கத்தில் பெரிய விமானம், விமானத்து பேர் ரங்கநாதன் ஒரு இடத்துக்கு காட்சி தவிர இவர் வந்து கோபுரம் ஒரு காட்சி கொள்ளும். விமானத்தில் நடுவில் ஒரு முற்றம் இருக்கும், அந்த முற்றத்தில் தங்கக்கொடி ஓன்று இருக்கக்கூடியவர் ஸ்ரீரங்க ஹர்மியாங்கன கனகலதே. அதனாலே எத்தனையோ எத்தனையோ வாதியர்கள்லாம் வந்தா அவ்வளோ இஷ்டத்துக்கு தான் வசதி ஆகணும், தான் தலைவனாகணும், தான் ஆச்சாரியாகணும், தன் பேர் வரணும், அப்படி ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியது. வாதி ஏதோ ஒரு வாதம் பண்ணி அசத்தர்க்கம் பண்ண வேண்டியது. அதனால க்ஷணம் லட்சியம் காரணம் என்ன? இத்தனை மதங்கள் மோட்சம் கொடுக்க கொடுத்த வழிகாட்டுதல் இல்லவே இல்லை. ஏன்னா பிராட்டியை உன்னுடைய கடாட்சத்துக்கு ஆளாகலை வாழலாம், அதனால கெட்ட மதத்தை உண்டாக்கினார்கள். இன்ன முத திருமகள் என்று இவரை முன்னிட்டு நம்ம சமுதாயம் அப்படி இல்லை. அதனாலே இதர மதஸ்தாலெல்லாம் ஒரு கடாட்சம் அவரில் படலை. ருத்ரனே பார்த்து தான் பண்ணார் பகவான், நீவா நீ தான் பெரியவன் சொல்லிக்கோ மோக சாஸ்திராணி காரைய பெருமாளே. எல்லாம் அசத்துகள் நிறைய அவளை திசை திருப்பி இன்னும் அதோ பெரிய போகவை அப்படிலாம் சொல்லுகிறது சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜடாகா கடாட்சம் இல்லாத மதங்கள் பலத்தை உண்டாக்கினாலே முட்டாள்கள். என்ன பண்ணா வேதானி அவானம் மித்யாகு, வேதங்கள் இல்லைனா வேதங்கள் ஆதி, அது பெருமாள் கூட வேதத்தை பண்ணலை, அவள் மூச்சு காத்துதான் எழுதா கிழவி, புருஷாவால் பண்ணப்பட்டது இல்லை. அது அனாதியாத வேதம் தான் பிரமாணம் சாஸ்திரங்களாக சொல்லுது. ஆதவ வேத பிரமாணம், வேதங்கள் தான் பிரமாணம், அதுக்கப்புறம் தான் ஸ்மிருதிகள். அவள் என்ன ஒவ்வொரு மதத்தை ஏந்த வேதம் பண்ணா ஜெயினன் பௌத்தம்லாம் வேதமே கிடையாது, ஒத்துக்கிட்டுலாம் ஜெயின மதத்தால் பௌத்த மதத்தால். சில பேர் என்ன பண்ண அந்த லோகத்தை யாருமே இறைவன் கிடையாது ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னா சில பேர், சில பேர் ஜீவனோட நின்று போறது ஈஸ்வரன் ஒருத்தர் வேண்டாம் எப்படி சாங்கியர்கள்லாம் சொன்னான். இல்லை இது நான் ஒருத்தர் இருக்கான், யாரோ ஒருத்தர் நல்லவன் இருக்கான், அவன் தான் ஈஸ்வரன். சில பேர் நெய்யாய்க்கன்னு
நியாய மதத்தை சேர்ந்தவன் உண்டாக்கினவன். சில நல்ல ஈஸ்வரன் உண்டு, கட்டுப்பாட்டை வச்சிருக்கான். சில பேர் சொன்னான் நல்ல குணம் இருக்கு, சரி பகவானுக்கு குணமே இல்லை, நிர்குணம் நிர்குணம்னு சொன்னான். சில பேர் சிவன் பௌத்த மகன், பிரச்சின்ன பௌத்தம் சொல்லக்கூடிய பௌத்த வேஷம் போட்ட அத்வைதிகள்லாம் பகவானுக்கு குணமே இல்லைன்னா சொன்னான். சைவ மதம் சொன்னான், பிண்டியார் மண்டையேந்தி பெருமானை தெரிந்துண்ணும் உண்டியான், கபாலத்தை பிச்சை எடுத்து பெருமாளால் சாபம் தீர்க்கப்பட்ட சிவன், அவனை பகவான சில மதம் சைவ மதம், அது இவன் தான் நல்லவன் சுராஜம் பவம், இப்படி எத்தனையோ மதம். இதெல்லாம் ஏன் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததுனால இதுவெல்லாம் நல்ல மதம் இல்லையே, நிரசனம் பண்ணா பரமத பங்கம் தேசிகன். எத்தனையோ மதங்களை இத்தனை மதங்களை நிரசனம் பண்ணார். ஈடு பிரவேசம் முதல் சியப்பதி சொல்லுவார் ஆரம்பத்திலேயே, அவர் ஒரு 17 மந்திரத்தை மதங்களை காமிச்சு சுருக்கமா சொல்லி ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நிரசனம் பண்ணவர்ல நம்மாழ்வார் ஆச்சாரியம் ஒருவர். எம்பெருமான் தான் பரதேவதி, நம்ம சம்பிரதாயம் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி ஆச்சாரியம் அப்படி வந்தவாள். நம்ப குலத்தாழ்வானுடைய குமாரோலியோ நமக்கு அவர் ஒரு குலத்தாழ்வான சோகத்தை எடுத்து காமிக்கிறார் வியாக்கியானங்கள்ல. வைகுண்டஸ்தவம் பஞ்சஸ்தவத்துல குரத்தாழ்வான் சிவஸ்தின்னமிஷ்டர் சொல்லக்கூடிய அந்த சொல்றார், ஹே பகவன் அந்தர்ஹிதோ திதிரசித்வம் அசேஷ பும்சாம் லப்யோதி புண்ணிய புருஷைஹி இதரைஹி துராபகம் சப்தத்ரயீம் சுகுதினா கதினா அதிஜக்முஹு பிராமச்சரித்தை பாக்கியச்சரித்தை பாக்கியேடு பாக்கியச்சரித்தை இத்தைஹி நிபேதே அந்தர்ஹிதாதிசிரசி. நல்ல நிதி மோக்ஷபோத சாஸ்திரம் வேதம் வேதாந்தம் உபனிஷத்து, அது இதிலே கண்ணு தெரியுது இல்லை, நல்லவாழ்வுதான் தெரியும். லக்ஷ்மி கடாட்சம் சீயப்பதிவு கடாட்சத்துக்கு வர அதுக்கு தெரியும். ஒரு வீட்டு கீழே ஒரு பதவியில் இருக்கு, அவர் தரித்திரனா தங்கப்பதிவு இருக்கு தெரியாது அவருக்கு. அவரோ சித்த புருஷம் வரான் பழைய ஒரு பத்திரையில் தங்க மை போட்டு பார்ப்பா, ஏதோ ஒரு இலையெல்லாம் காய்ச்சி கேச்சி பண்ணி மை தயாரித்து பார்த்தானா தெரியும் அவளுக்கு. ஓ உன் வீட்டுக்கு பதவியில் இருக்கடா எடுத்துக்கோன்ற அது வரைக்கும் தெரிஞ்சு அவனுக்கு. அதனால வேத வேதமாக நிதி நமக்கு இருக்கு, அவர்களே தெரியல. அசி யசபம்சாம் லப்யோசி அப்படிப்பட்ட புதை புதையில நம்ம அடைகிறோம். யார் அடைகிறாள்? புராண புருஷைகி புண்ணிய புருஷைகி சுகதம் அடைந்தவாழ்தான் இந்த சம்பிரதாயம் என்ற புதையில் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. மை போட்டு வர வரைக்கும் தெரியுமா? தெரியாது அவனுக்கு. அது வரைக்கும் தெரிஞ்சுதா? அதான் இதர ஜனங்களுக்கு இதர மதத்தாருக்கு ஏன் மதத்தை கொண்டு பண்ணார்? நல்ல மதம் கண்ணுக்கு படுறதில்லை, வேதம் வேத வேதார்த்தங்கள் தெரியறதில்லை. தத்தையும் சுகுதினா சில பேர் தான் அதிர்ஷ்டம் பண்ணுவா வேதத்துக்கிட்ட வருவா, கிருதினா அதிஜக் புகு வேதத்தை விட்டு போனவாழ வாழலாம். பாக்கியேஷு ரெண்டா பிரிச்சா, பாக்கியால் குதிர்ஷ்டிகள் மதத்தை, பாக்கியால்னா வேதத்தையே விட்டுருது, வேதங்கிட்டே போத வேதவாதி மண்ணா கிடையாது அப்படின்னு வா. அவெல்லாம் வேத பாஷ்யால் ஜெயின பௌத்தால வாழலாம். சில பேர் வேதத்தை சொல்ல வேண்டியது சரியான சொல்றது இல்லை. அத்வைதிகள் செய்வாள் வாழ வேதம் சொல்ல வேண்டியது தப்பாத்த சொல்ல வேண்டியது. அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால்தான் சம்பிரதாயத்தில் நமக்கு கிடைக்கும். அதனால ரெண்டு மூணு சோகத்தால குறைத்தாழ்வான் அனுபவிக்கிறார். சுதிஷ்டிகள் பத்தி சொல்ற போது சித்திரம் விதேகே விலசிதம் இதமாவிலஸ்தி ஆச்சரியம். பகவானுடைய விளையாட்டு என்னன்னா சில பேர் திசை திருப்பார், அதுவும் அவர் விளையாட்டு தான். துஷ்டாத்மனாம் அயமகோ கில துருவிபாகம் பக்குவம் அடையாதவாள், பகவத் தத்துவம் தெரியாதவாள். நீதானே பண்ற பெருமாள் தெற்கேஜது அத்த பகுதியும் சுதியும். சில பேர் அதிர்ஷ்டம் பண்ணுவா வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாள். வேதத்தை தெரிஞ்சா கூட சரியான பார்வை கிடையாது, கோணல் பார்வை. அத்வைதிகள் வேதத்துக்கிட்ட வருவா, வேதத்தினுடைய தத்துவத்தை சொல்ல மாட்டான் சரியா. அர்த்தே குதிஷ்டி வினிவிஷ்ட தியோ வினிஷ்டாக கெட்டுப்பூடாவா, மோட்சம் போற வழியில போயிட்டு வேற வழியில போயிட்டான், தவறான வழியில போயிட்டான். இப்படி கெட்டுப்பூடாவே இப்படிலாம் நம்ம கடத்தேறி சரடமாக செலிச்சு வந்திருக்குமே, எவ்வளவு அதிர்ஷ்டம் சம்பிரதாயம். பாக்கியா குதிஷ்டியா இது விதையே தவாரம் பாக்கியால் வெளியில போனவாள், எது வேதத்தை விட்டு வெளியில போனவாள், அப்பயே போச்சு பாரு தத்துவம் தெரியாதவாள். புதுஷ்டையாக வேதத்தை ஒத்துண்டு அது வந்து அர்த்தம் தெரியாத
கோணல் பார்வை உள்ள வாழ். மஞ்சகாமால வந்தவங்க எல்லாம் மஞ்சளா தெரியும், கண்ணு நல்ல கண்ணு தான், ரோகம் வந்துருச்சு எல்லாம் மஞ்சளா தெரியும். ஆனா குதிஷ்டிகளை வாழலாம், வேதம் தெரிஞ்சாலும் கோரம் தமகோபயம் திரை, ஆனா கோரம் நரகாதிகள் தான் போவா, எங்க மோட்சம் போக முடியும்? நல்ல தத்துவத்தை விட்டு தூர போனாலே ஜெக்தஸ்ய காணனம் தவு அப்படியே போற காட்டுல தாகம் வருது, காணல் நீர் தூரேன்னு பார்த்தா நீர் இருக்கா மாதிரி தெரியும், நீரே இல்லை, ஏமாந்து போவா. காசார சத்துவ நிகதஸ்ய கோவிஷேஷா, அதனாலே ஒரு நீர்நிலையில ஒரு முதல யானையெல்லாம் எழுதுறது இல்லையோ, அப்படியே அழிஞ்சி போடும், அப்படியே பாபமும் பண்ணும். இவாளுக்கும் மதத்தாளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றேன். விபுரத்தாழ்வான் அதுதான் இந்த ஸ்லோகத்தால இருக்கிறேன். பிராட்டியுடைய கடாட்சம் இல்லாத மதங்கள், அந்த பட்டர் இந்த ஸ்லோகத்தை சொல்லுறேன். ரங்கராஜஸ்தவம் பட்டரி எழுதிய உத்தர சதகத்துல சொல்றது, சராஜகம் அராஜகம் புன அநேகராஜம் ததா யதாபிமத ராஜகம் ஜெகதிதம் ஜெகல்புர்ஜடாஹா ஜெகவும் அவசச்சித்ததா தரதமத்வத்ரக்கந்தியன் தக்காங்கிகாம் ஸ்ருதி சிதஜிதீத்வய வரத வரமுடுகவனே ரங்கநாதனே நித்யராஜன்வதி. இதே அர்த்தம் சொல்றார். சராஜகம் ஈஸ்வரன் இருக்கான், வேதத்தால் ரசிக்க வேண்டாம், நானே அனுமானத்தால் ஈஸ்வரனுக்காக சாபிக்கிறான். தர்க்கம் தர்க்கம் எல்லாம் அனுமானம் முக்கியமானது, அது எப்படி வேதம் சொல்லணும் பிரமாணம். இப்போ அநேகராஜன் ததா எத்தனையோ ஈஸ்வரா இருக்கா அப்படி சில பேர் சொன்னான். யதாபி மத ராஜகம் ஜெகதிதம் ஜெஜல் புகு ஜடாகம், ஈஸ்வரனை இல்லைன்னு சொல்றவா, அவள் இஷ்டத்துக்கு ஈஸ்வரனை கற்பிக்கிறா. ஈஸ்வரன் யாரும் வேதத்துக்கிட்டே போகாதவா, இவள முட்டாள்கள் ஜடாக ஜெகவும் அவசகா சித்திரதா தரதமத்த தர்க்க அங்கீகா அனுகூல சத்தர்க்கம் தர்க்கம் பண்ணு, வேதத்தை வச்சு இந்த நல்ல தர்க்கம் பண்ணியானா நீ சத்தர்க்கவாதி. அதனால ஸ்ருதியை சொன்ன மாதிரி சேதனம்னா என்ன, அச்சேதனம்னா என்ன, ஈஸ்வரனா யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் தெரிஞ்சுடுவா நல்ல சமுதாயத்தில் வரக்கூடியவன். அதனால இதெல்லாம் எத்தனையோ பேரை ஆரம்பத்திலே ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறார். வேதங்கள்லாம் இல்லை, ஜெயினர்கள் பௌத்தர்லாம் சொன்னான். ஜெயினர்ல பல விதம், பௌத்தர்ல நாலு விதம், இப்படி அவளுக்குள்ளே பிரிஞ்சு பிரிஞ்சு போறாள். உண்மையான தத்துவம் தெரியறதில்லை. சுவேதாம்பரீனர்கள் ஜெயின வெள்ளை வேஷ்டி ஊற்றினு அப்படி சுவாமிகள் மாதிரி காமிச்சிக்க வேண்டியது. சில பேர் திகம்பரி வசமே ஊற்றிக்க மாட்டார் சில ஜெயினர், அப்படியே அம்மனமாவே இருப்பாள். அப்படி அப்படியா, அது இதெல்லாம் பிராச்சீன ஜெயினர்கள் வேதங்களை பிரமாணங்களை முதல்ல ஆரம்பிச்சா, அப்புறம் வர என்ன பண்ணா ஆச்சாரியா சொல்றதையும் கேட்கல, என்ன சம்பிரதாயம். ஆதியில ஒப்பின ஜெயினர்கள் கூட வர வர என்ன பண்ணா வேதங்கள் பிரமாணம் இல்லை. யாகங்கள்ல வேதம் சொல்றதுனால யாகங்கள்ல வெள்ளாடு போன்றத இம்சை பண்ணி தான் யாகம் பண்றான், அதை காரணம் காட்டி இம்சை பண்றது வேதம், அது தப்பு. எதுக்கோசம் யாகத்துல வெள்ளாடு பலி கொடுக்குறான், வேதம் சொல்லிச்சு அதை பிராமணன் பண்ணலாம். பிராமணன் ஹிம்சை பண்ணுவானா, ஒரு எறும்பு கூட நசிக்க மாட்டான் காளிதாசன், ஆனா யாகத்தை பண்றான். ஏன்னா வேதம் சொல்லுதுன்னு பண்றான். ஒரு எறும்பு கூட நசிக்கவான் நசிப்பானா, ஒரு எறும்பை நசிக்குவானா, கொசு கூட நசிக்க மாட்டான். அப்படி ஒரு பிராமணன் வேதம் செலுத்துன்னு பண்றான், அது போய் இம்சை அப்படின்னு அந்த பௌத்தாதிகள் ஜெயினர்கள்லாம். உயிரே கிடையாது நெல்லுக்கெல்லாம் ஜீவன் உண்டு நம்ம சொல்லுவோம், முளைச்சாடுதான் உயிர் உண்டு. இப்ப தத்துவங்களாம் கோணாமானா சொன்னான், அதனால எத்தையோ தத்துவங்கள் கோணாமானா சொல்லி ஆகொரு வேதானு அமாரம் கதிஜன, வேதங்கள் பிரமாணம் இல்லை தூரத்தள்ளுனா. அவள் எப்படி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், அவ சமுதாயம் அப்படிதான் போச்சு. அதனால அவருக்கே ஒரு ஆகமம், சமஸ்கிருத மொழியை கண்டா சமஸ்கிருத மொழியில் தான் இருக்கு வேதம், அது கண்டா பிடிக்காது. மூட்டை மூட்டையா புஸ்தகம் எழுதினவெல்லாம் ஜெயினருக்கு போது பாலியில நேபாளியில இந்த மொழிகளில் எழுதியிருக்கா துவேஷம். இங்கு ஆகுது வேதாகனமானம், இப்படி வேதமே கிடையாது சில பேர் சொன்னா. அவர் குசுமாஞ்சலிய உதயினர்லாம் எழுதியிருக்கா, ஆராய்ச்சி கண்டிக்கப்பட்டிருக்கா. இப்படி பண்ணி நமது வைதிக மதம் நிலைநாட்டப்பட்டிருக்கு. நம்ம மதம் தான் உயர்ந்த மதம், வேதத்தை ஒத்துட்டு போய் கதிச்சு அராதகம் விஸ்வமே இது சாங்கியா என்ன பண்ணா, ஈஸ்வரன் வேண்டாம் ஜீவனோடு நெஞ்சுட்டான், ஜீவனையும் அந்தரியாமையா இருக்கணும் நம்ம மதம். அது விட்டான் கரெக்டா தத்துவங்கள்லாம் சொன்னான், 24 தத்துவத்தோடு நெஞ்சுட்டான். தத்துவத்தை போனா போது ஒத்துணும் நம்ம சாங்கியால்
சாங்கியன்றதுக்கான எண்ணிக்கை. ஆரம்பத்தில் இரண்டே வந்தான், புதிய புருஷனும் இரண்டே வந்தான், ஜீவன் 24 எடுத்துட்டான். நம்ம என்ன சொல்லலாம், 20 தத்துவத்தை மேலே போய் 25வது தத்துவம் ஜீவன், அதுக்கு அந்தரியாமல் இருக்கிற 26வது நம்ம சொன்னோம் ரகசியத்துக்காக அனுபவிச்சுமே பஞ்சவிம்சகான்னு சொல்லலாம். ஜீவன் அவனோட அந்தரியாமியான இன்னொத்தன் பெரியவன் பெருமாள் பகவான் 26வது தத்துவம் ஷட்விம்சகா. அதனால் சாங்கியர் நல்ல அழகாக தான் பண்ணான், பண்ண பெருமாளே ஒத்துக்கலையே, ஜீவனும் நிறுத்திட்டானே, அதனாலே சேதனத்துவம் அத்தியாதம் எல்லாம் பண்ணான். அதனால் அவர் என்ன பேர் வச்சோம், நிதீஸ்வர சாங்கியர்கள். கணக்கு பண்ணி முக்கியமாக பண்ணி தத்துவத்தை நிறுத்தி விட்டான். கபிலுடைய சிஷ்யான்னு சொல்லிட்டான், கபில சாங்கியம் தான் உண்டாக்கினார். தன் தாயாருக்கு தேவகோதிக்கு தத்துவங்கள்லாம் உபதேசித்தார். பாகவதத்தில் வருது பகவானை தியானம் பண்ணணும், வேத புருஷன் இப்படிலாம் உபதேசம் பண்ணார். அவர் ஈஸ்வரன் ஒத்துண்டவர் தான். அவருடைய ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணால், அவர்கிட்ட மதிக்கலை, என்ன சிஷ்யர் வரலாம், ஈஸ்வரனே கிடையாது, காப்பிலாள் சாங்கியால் பேர் வச்சிருந்தான். அதனால் என்ன பிரயோஜனம், அதனால் பத்த ஜீவன் யார் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆட்டிப்படைக்க பரமாத்மா யார், இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் தெரிஞ்சுருக்கோம். அஸ்மான் மாயி சிதே விஸ்வமே தது, அப்படியே பிரகிருதியை கொண்டு ஒரு மாயை சங்கல்பம்னு அர்த்தம், வித்த பண்ணுறது அந்த மாயினா பொய் தோற்றம் இல்லை மாயன்னா நம்ம சமுதாய சங்கல்பம். தன் சங்கல்பத்தினாலேயே பகவான் விஸ்வம் என்ற பகவான் விஸ்வத்தை சிருஷ்டிக்கிறான். அந்த மாயைக்குள்ளே எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது. மாயம் செய்ய என்னை நம்ம ஆழ்வார் மாயில கட்டுப்பண்ணாதே. அதனால் ஈஸ்வரனை கிடையாது சொன்னாலே இதெல்லாம் ஸ்ரீபாஷம் முதற்கொண்டு தேசிகன் முதற்கொண்டு கண்டிச்சிருக்கார் நிதீஸ்வர சாங்கியர்களை. அதே மாதிரி வள வேதத்தை கொஞ்சம் ஒத்துட்டு கொஞ்சம் ஒத்துக்காதவாள், இன்னொருத்தர் வேதத்தை ஒத்துண்டு வேதத்துக்கு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணுறேன், வேதம் இதுக்காக வந்து யாகம் பண்ணுறதுக்கு, யாகம் பண்ணுறத பற்றி நான் விசாரிக்கிறேன், ரிசர்ச் மீமாம்சையில் என்ன பண்ண பெருமாள் வரைக்கும் போகல, யாகம் பண்ணியானா அதுலேருந்து ஒரு சக்தி வருது, அபூர்வம் பேர் வச்சான், அது உனக்கு பலனை தருது. அப்படி சம்பிரதாயம் கிடையாது, எங்கேயாவது இருக்கு அப்படி பெருமாள் பலத்தை தர, கீதையை சொன்னவர் அவரே யாகம் அவரே பலன் தரவர். அயம் போக்தார பிரபுரே வச்ச, நான் தான் யாகத்தில் எல்லாராலையும் பண்ணப்பட்ட யாகத்தை அனுபவிக்கிறேன். பிரபுரே வச்ச அவன் மண்ண யாகத்துக்கு பலன் தரவன் தான் சொல்கிறார். அந்த மீமாம்சகர் வேதத்தை அர்த்தம் சொல்ல வந்த மீமாம்சகர் பெருமாள் வரைக்கும் போகிறேன், அவர் கெட்டு போட்டாரு. இவாட குதிருஷ்டிகள். அதனால பகவான் சாஸ்திரத்தை அனுபவித்து தான் கீதையெல்லாம் சொன்னான் அர்ஜுனனுக்கு, வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா, எத்தனையோ வேதங்கள், எத்தனை வேதத்தாலும் அறியப்பட தத்துவம் யாரு, நான் தான். இது பகவான் தம்பா யார் சொல்றேன், இன்னும் ஏன் நம்பலவா நம்பல, வேதாந்த கிருத்து அர்த்தத்தை முடிவு நான் தான் சொல்லுவேன். வேதவிதையை வச்சாகம் வேதவித்து நான் தான், வேதத்துடைய உண்மை பொருளை தெரிந்தவன் நான் தான், அவன் தான் வேதவித்து, நான் வேதவித்து தான் கிருஷ்ணன். அதனால இப்படி பரமாத்மாவை ஒப்படலைன்னா என்ன சாஸ்திரம், வேதத்துக்கு என்னத்துக்கு பண்ணுங்க நீங்க வியாக்கியானம். அதனாலே அதுல ஒரு கபந்த மீமாம்சம், பெருமாள் ஒப்புக்காவது வேதம் ஊர் அர்த்தம் சொன்னா பெருமாள் தலை, தலையில்லாத உடல கால்லாம் என்ன பிரயோஜனம், தலையில்லாத முண்டம் சமஸ்கிருதம் கபந்தன் அப்படின்னு ராமாயணத்தில் ஒரு கபந்தன் வரான், ஒரு சாபத்தினால கபந்தனா இருக்கான். கபந்தன்னா தலை வயத்துல இருக்கும் அவ்வளவுதான், தலை வயதுக்குள்ள இருக்கும். அப்படியே பேசினா ராமலட்சுமண போய் கிருஷ்ணந்துக்கு போ வழி காட்டலாம் கபந்தன், ராமலட்சுமண அனுகிரகத்தாலே நல்ல ரூபம் பெற்றான்னு அந்த கபந்தனுக்கு. இந்த மீமாம்சகால் பெருமாளை ஒத்துக்காத இவாளுக்கு கபந்த மீமாம்சகால் தலையில்லாத என்ன பிரயோஜனம். இப்படிதான் வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளணும், என்னத்துக்கு வேதத்துக்கு ஆராயம் பண்ற, பெருமாளை ஒத்துக்காத எதுக்கு வேதத்துக்கு ஆராய்ச்சி பண்றா, ஆபாத ஆஸ்திகர் நாஸ்திகர்கள் தான் இவர், பெரும் ஆஸ்திகர் பேரை வச்சுண்டு வேதத்தை கையில வச்சுண்டு பெருமாள் விட்டா என்ன இருக்கும், வேஷம் போடுற வேத வித்துக்கள் அவைதிக மதம் தான் ஆகும். வேதத்தை அனுசரிக்கிறவாள் வைதிக மதம், வேதத்தை கையில பூரை வச்சுண்டு முடிவர்த்தத்தை சரியா சொல்லாட்டா இது அவைதிக மதம். அபூர்வம்ட்டாவா பெருமாள் பலத்தரா சொல்ல, யாகம் பண்ணு நல்லதெல்லாம் பண்ணு ஒரு அபூர்வ சக்தி வரும் அது உனக்கு பலன் தரும். எங்க சொல்றது அப்படி இப்படிலாம் சொன்னால் அபூர்வத்தை கல்பித்தான்,
அப்படியே வந்து வேதம் இந்த யாகமண்ணி தேவை நம் பூதிங் கமயதி இந்த யாகதமனா இந்த தேவதையானவன் பிரீதி அடைகிறான் பலனை தரான் எதுவும் சொல்லி சொல்லி நீ அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல போறேன் அப்போ சார்வாகம் போனது என்ன வித்தியாசம் சார்வாக பதம் முதல்ல கண்டிக்கிற மதம் அது நேராக பார்க்கறது தான் ஒத்துவான் நேரம் மரபுல தெரியாதனால ஒத்துக்க மாட்டேன் சார்வாக மதம் பேரு லோக்காயத்த மதம் பேரு புண்ணியமாவது பாபமாவது நிறைய கடை வாங்கு அப்பவே கிடையாது அவன் சொல்ற நிறைய கடை வாங்கு நெய்யில வடை தட்டி சாப்பிடணும் பாபம் வர சாப்பிட்டு ஏமாத்து கடைதான் இப்படிலாம் சொன்னேன் நேரையா வரப்போற கடை தண்டிக்கிறதுக்கு ஏமன் தர்மசாலத்துல எல்லாம் கிடையாது இப்படி சொன்னான் சார்வாகம் அதனால இந்த மீமாம்சையாரினர் அவன் ஃப்ரெண்டு தாண்டர் வேதத்தை கையில் வச்சிருந்து சார்வாகம் நவைத்தியதே ராதா எத்தது அராஜகம் நாஸ்திகாவல்ல ஈஸ்வரம் பார்த்தா அராஜகம் சிலவன ராஜன்வதை கேதீசம் காணாதன் ஒரு ரிஷி வைசேஷிகம் நெய்யாயகம் அதை உண்டாக்கினார் எல்லாத்தையும் அனுமானத்தாலே சாதிக்கலாம் அவ்வளோ பண்ணார் ஒவ்வொன்றும் காரணம் காத்தார் காரணம் ரெண்டு நிமித்த காரணம் உபாதான காரணம் ஒரு உதாரணம் சொன்னாக்க ஒரு பானை உண்டாக்குறான் பானை உண்டாக்க என்ன வேணும் மண்ணு வேணும் மண்ணுக்கு என்ன பேரு அது உபாதான காரணம் அதெல்லாம் பண்ண முடியாது அதுவே பானையாயிடும் சக்கரத்துல சுட்டி பானையா ஆக்கறான் யார் ஒருத்த ஓனருக்கு யார் அவன் குயவன் அப்ப குயவன் நிமித்த காரணம் பானை உண்டாகிறதுக்கு முக்கிய காரணம் இவன் அதுக்கு உண்டான சாமக்ரி வஸ்தத்தில் யாரு உபாதான காரணம் மெய்யாக என்ன சொன்னா நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேற ரெண்டும் பகவான் இல்லை நம்ம சம்பவத்தை அப்படி கிடையாது எல்லாமே பகவான் தானே மண்ணும் பகவான் தான் குயவும் பகவான் தான் எல்லாம் பகவான் தான் நிமித்த உலகத்தை உண்டாக்குறவன் புகதி இத்தியாதி கொண்டு உண்டாக்குறானே நிமித்தன் அதுவே வந்தான் உண்டாக்குற சக்தி இருக்கே அதுவும் அவன்தான் நிமித்த காரணம் உபாதான ரெண்டும் ஒன்றுதான் அதுவும் இல்லாத நெய்யாக்கள்னா லோகம் உண்டாத காரணம் என்னன்னா பரம அவனுக்கு ஆட்டம்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற அணுக்கள் அதுதான் காரணம் தான் உலகம் உண்டாது இதெல்லாம் வேதம் சொல்லாத வழியில் போனா வாழலாம் அதனால உலகம் பழக வழியில் தப்பு தப்பாக சொன்னான் பூர்வாச்சாரர்களை ஒத்துக்கல அவன் நெய்யாயக மகம் தள்ளப்பட்டது அதுக்கப்புறம் நெய்யாயர்களுக்கு தர்க்கம் தர்க்கத்தாலே அனுமானத்தாலே சாதிக்கலாம் பெருமாள் இருக்கு வேதம் இருக்கு இப்படிலாம் உலகம் இருக்கு அபூர்வமா சக்தியெல்லாம் வருதுன்னு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு புத்தியாக சொல்லு புத்தினே தெரியுது நமக்கு காட்ட மொத்த பெரியவர் இருக்கான் யுக்தியாக தக்கத்தால் சாபிச்சு அப்படி பண்ணக்கூடாது எப்படி சொல்லிருக்கா சாஸ்திரம் ஆருஷம் தர்மோபதேசம் வேதம் வேதார்த்தங்கள் ஸ்மிருதியில் சொல்லக்கூடிய தர்ம உபதேசங்கள் ஆருஷம் தர்மோபதேசம் வேத சாஸ்திர விரோதினா வேதம் சாஸ்திரங்களுக்கு விரோதம் இல்லாமல் நீ அர்த்தம் சொல்லணும் தர்க்கம் தெரியணும்னு சொல்லி லாஜிக்கு சொல்லி மேலே மேலே அடிக்கின்றே போய் ஏதோ அது என்ன பிரயோஜனம் இல்லை அதுக்கு பிரமாணம் என்ன வேதத்துக்கிட்ட வரணும் நீ ஒத்துக்கலி வேதத்தை தான் எஸ் தற்கே எஸ் தற்கேனா சந்தத்தே சதர்ம வேத வே தர்மம்னா வேதம்னா என்ன தர்க்கத்தாலே நீ ஆராய்ச்சி பண்ணு வேதம் பிரமாணத்தை கொண்டு நீ நிலைநிறுத்தியா அது சத்தர்க்கம் அதெல்லாம் தர்மசாஸ்திரமே கிடையாது அதனால நெய்யாயிகள் என்ன பண்ணாங்க அனுமானமாக ஈஸ்வரன்கிட்ட கொஞ்சம் ஒப்பினான் அது வேதத்தால் சில இவாவே அனுமானம் வேதம் சொல்றது பரமாத்மான்னு சொன்னா பரவாயில்லையே அது வேதத்தை ஒத்துக்கலையே அனுமானத்தாலே ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்லி தக்கா பிரதிஷ்டானாதே வச்சே தக்கில பிரதிஷ்டம் சத்தர்க்கமா இருந்தால்தான் நிலைக்கும் வேதத்தை கொண்டு வரணும் அதனால நெய்யாயிகள் தர்க்க இவாள தூரம் தள்ள வேண்டியவாதான் வேத பாக்கியவன் ராஜன்வன் சௌராஜ்யே ராஜன்வது ராஜ உள்ளவன் பெருமாள் இருக்கான் நம்ம ஒப்புறோம் அவளை ஒப்பு யாரோ ஒரு ஈஸ்வரன் ராஜாவை நினச்சி கற்பிக்க வேண்டும் வேத இன்னொருத்தர் இருக்கான் வேதத்தை வச்சுட்டு பெருமாள் ஒப்பாதவன் மீமாம்சகன் சொன்னோம் நெரீஸ்வர மீமாம்சகன் பெருமாளை உள்ள தத்துவம் சொன்னோம் நெரீஸ்வர சாங்கியகன் ஒருத்தன் நான் ஈஸ்வரெலாம் ஒத்துக்கிறேன் வேதத்தை ஒத்துக்கிறேன்னு வந்தான் ஒருத்தன் பெருமாளுடைய குணம் கல்யாணங்கள்லாம் ஒத்துக்கிறது இல்லை பெருமாளை ஜீவனாதான் ஜீவனை பெருமாளாக அவரே ஐக்கிய புத்தி கொண்டு வந்து அத்வைத தத்துவம் சொல்லி அப்படி அத்வைதம்க்காக பௌத்தனைக்கு உனக்கு என்னடா வித்தியாசம் கேட்கிறார் பிரச்சன பௌத்தன் டைட்டில் அத்வைதிக்கு பௌத்தன்ற போர்வையில் இருக்கக்கூடிய வேதத்தை வச்சது ஏமாத்திர அத்வைதி உனக்கு எங்கே வரப்போகுது யோ பாவம் மோட்சவாதம் பண்ணா கிட்டியாது
நீயே பெருமாளை நினைச்சுட்டே எப்படி மோட்சம் வரும்? மோட்சம் உண்டு, பெருமாள் உண்டு, மோட்சம் கொடுக்கிற ஒண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சாதானே. நல்ல கல்யாண குணம் உள்ளவன் நிர்குணன் அவன். வேதங்கள் ஏதோ ஒரு துண்டு வாக்கியத்தை எடுத்துட்டு நிர்குணம் சொல்லுக்க பெருமாளுக்கு குணம் கிடையாது. எவ்வளவு கல்யாண குணங்கள் அகிலிகை எப்பத்தையும் கல்யாணம் அடுக்கிற குணங்களை பாஷிக்கார் அப்படி அனுபவிக்கணும். அதனால பெருமாள் குணத்தோடு இருக்க பெருமாளை நிர்குணம் சொல்றானே. இவனுக்கு எதுக்கு வேதம்? இது அத்வைதமாக கண்டனமல்லா பிரதான கஷேத்திரஜபதி குணேஷா. வேதங்கள் சொல்றத கஷேத்திரஜபதி ஜீவன், ஜீவனுக்கு அந்தரியாம இருக்கவன், அபகத பாத்மா விஜய விமர்த்தி, பாவமே அண்டாதவன், ஜரை இத்தியாதி தோஷங்கள் இல்லாதவன், மரணங்கள் பசி தாகம் இல்லாதவன், சத்தியகாமம் நினைச்சு செய்து முடிக்கிறவன், சத்திய சங்கல்பா, இதெல்லாம் வேதத்தை உபசத்தில் வரக்கூடிய வாக்கியங்கள். அவன் எஸ் சர்வஜா சர்வவித்து எல்லாம் தெரிஞ்சவன், எல்லாம் தெரிஞ்சு அறிவுள்ளவன், நித்தி இருக்கக்கூடியவன், அழியாதவன், விபம் எங்கும் பரவி இருக்கவன், சர்வகதம் எங்கும் நுழைந்து புகுந்து கொள்வன், சுசூக்ஷம் சூக்ஷத்துக்கு சூக்ஷமாக இருக்கக்கூடியவன், அழியாதவன், பூதயோனின் எல்லாத்தையும் படைக்கக்கூடிய காரணகாத்தன், பரிபச்சி சந்தி தீராகா. இவ்வளவு கல்யாண குணம் இருக்க மேதாவிகள் சாஸ்திரம் இப்படி பார்க்காள். அவனை மனசாது விசுத்தேனே பெரும் சாஸ்திரத்தை கொண்டு விஷ்ணுபுரன் சொன்னபடி மரோ அத்தியசக்தி எம்பெருமாள் சக்தி பலபடி விவிதை வஸ்தூயதே பலபடி அவன் சொல்றது வேதங்கள்ல. சுவாபாவிகி இயற்கையாகவே அவனுக்கு ஞானங்கள் பலங்கள் கிரிகைகள் தான் உண்டு. இது அநேக வாக்கியங்கள் பரமாவத்துக்கு அனந்த கல்யாண குணங்கள் உயர்வர உயர்ந்தனம் உடையவன். பல கல்யாணங்கள் உண்டு. அனந்த கல்யாண குணாகரோசௌ பெருமாள் எப்படிப்பட்ட விஷ்ணுபுராணங்கள்லாம் சொல்லப்படுது. கல்யாண குணாக்கரகா, குணங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்கரம் சமுத்திரம் மாதிரி. எத்தனை கல்யாண குணம்னா ஒன்னா ரெண்டா எண்ண முடியாது. அனந்த பெருமாளுக்கு என்னால அனந்தன்னு ஒரு பேர். அனந்தம்னா முடிவு, அனந்தன்னா முடிவே இல்லாத கல்யாண குணம் உள்ளவன். சக்திலேசோத்ருத பூத வர்க்க அவன் சிருஷ்டி பண்றது என்ன ஒரு லேசம் போல அவன் சக்தியில அந்த பயிற்ச தற்சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதா நாராயண சொத்தம் அந்த பகிஷ்ட தற்சர்வம் உள்ளும் வெளியும் பூர்ந்து இருக்கக்கூடியவன். உள்ள சிருஷ்டி பண்றான், உள்ள போடுறான், எங்கும் பரவி இருக்கான், உள்ளே அவன் தான் இருக்கான், வெளியே அவன் தான் இருக்கான். இது பகவான் புத்திராதான் முடியும். வேதம் சொல்லிட்டு அந்த பகிஷ்ட தற்சர்வம் வியாப்பிய எங்கும் பரவி இருக்கான் அவன் தான் நாராயணன். இதை சொல்லு போன வேற ஏதோ தேவை நினைக்க கூடாது. அதுவே சொல்லிட்டு அந்த பகிஷ்ட தற்சர்வம் நாராயணன் இப்படி ஞான சக்தி எல்லாம் உள்ளவன் என்ன பண்ணா அத்வைதிகள் இதெல்லாம் சகுணம், சகுண உபாசனை வச்சுக்கோ. அதுக்கு மேல ஒரு நல்ல ஞானம் இருந்தால் குணங்கள்லாம் போயிடணும். பெருமாளுக்கு எல்லாம் பகவான் ஒரு குணமே கிடையாது. இப்படிதான் ஒரு அபார்த்தம் சொல்லி வேதத்தை வச்சிருந்து அத்வைதிகள் குழப்பினார்கள், பிரச்சன்ன பௌத்தர்கள். ஏன் நான் இப்படி பண்றையே அபார்த்தம் சொல்றீங்க கேட்டா ஒரு கதை சொன்னா வேடிக்கையா. ஒரு ஜாத புருஷனோட ஏகாந்தத்தை பற்றி பேசா. ஜாத புருஷன் கள்ளக்காதலோட தொடர்பாளு. படுக்கையில குடிச்சதுக்காலோ ரொம்ப தூக்கத்தாலோ ஏதோ உட்காண்டா, பக்கத்துல கணவன் இருக்கான், அந்த மயக்கத்துல இவன் கணவன் தெரியல, ஜாத புருஷன் நினைச்சுக்கிறான். அவ்வளோ ஆனந்தமா பேசியிருக்கான் அப்படி இப்படின்னு. அது கேட்டுட்டே இருக்கான் கணவன். போது வெளியே போகுது, பார்த்தா கணவன் இருக்கான். இப்படி நான் கணா கண்டுட்டான் உடனே. நான் சொன்னதெல்லாம் போய் அப்படி அவனை மறைக்கிறதுக்கு வந்து இப்படிலாம் சொன்னா இப்படி ஒரு கணா அப்படின்ட்டான். இப்படி அற்புதம் சொன்னா சொல்லி ஒரு கதை சொல்லுவா. ஆனால் எம்பெருமாங்க நிகர் யாரும் கிடையாது. சமாதிக தரித்திரா, தரித்திரா மிடியன், வஸ்து பணம் இல்லாதவன், ஒண்ணும் இல்லாதவன். பெருமாள் ஒண்ணும் இல்லாதவன் ஒரு தரித்திரன். பெருமாளுக்கு தரித்திரன் தேவை. ஆமா சொல்றேன், தரித்திர நாராயணன் சொல்றாரு. அப்படி நாராயணன் இருக்காங்க. தரித்திர நாராயணன் என்ன அர்த்தம்? அவனுக்கு ரெண்டு தரித்திரம், ரெண்டு சமாச்சாரம் கிடையாது. ஒருமை சமம், அவனுக்கு சமமம் யாரும் இல்லை. அது இல்லையோ இல்லாதவன் தரித்திரன். சரி சமம் இல்லையா, அதிகம் ஒருத்தருக்கானா? அதிகம் கிடையாது. சமாதிக தரித்திரா அவளை சொன்ன குணினமபி குணைஹீதம் தரித்திராணாம் சகுணம் நிர்குணம் ஒரு பதத்தை போட்டு ஏமாத்தி அத்வைதிகள் பெருமாளுடைய ஈஸ்வர தன்மையெல்லாம் குறைச்சாவன். ஞானசக்தி வரீஸ்வரிய வீர தேஜோ அம்சத அசேஷதா பகவத் சந்த வாக்கியானி. பகவானாலே என்ன? பகசப்தம் ஆறு விதமான சமாதாரத்தை கொள்ளும். அந்த பகத்தை உள்ளவன் பகவான்.
பகவான் என்ன சொன்னா, ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி ஒன்னு கூட குறையாதவன் பகவான், ஒன்னு கூட குறையாதவன். இந்த ஆறு குணம் முக்கிய குணம், இதனுடைய கிளைகள் ஆயிரக்கணக்கான குணங்கள் அசேஷதா. அதனாலே பகவான் சொல்றோம், பகவான் விஸ்வாமித்தர், பகவான் வசிஷ்டர், அப்படிலாம் உபச்சாரம். அந்த மாதிரி பெருமாளுடைய பகவான் இந்த குணங்கள்லாம் வந்துருவாரு, ஒரு மரியாதை. பகவானுக்கு அந்த பெயர், பிராட்டிக்கு அந்த பேர் பகவதி. ஹேய குணையாதிபிஹி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு குணம் உள்ள இருக்கட்டும், கெட்ட குணமும் இருக்க போலியோ அப்படின்னு நினைக்க கூடாது. வினா ஹேய குணாதிபிஹி, கெட்ட குணமே இல்லாதவன். இப்படி தெரிஞ்சுட்டு நீ வேதத்துக்கு அர்த்தம் செஞ்சியானா, உன் மதம் நல்ல மதம் அப்படி இல்லையே. இன்னொருத்தம் பார்த்தான், பிச்சை எடுக்கணும்னு ஈஸ்வரனா வச்சான், சிவன் பிச்சை எடுக்கிறான். பிக்ஷாவன் ஏ சுராஜம்பவம், அவன் தான் ஈஸ்வரன் சிவன். இது மோசமான கொள்கை, சிவன் ஈஸ்வரன் ஆகவானா? தக்ஷசாபத்தாலே பிக்ஷுவர், தக்ஷசாப பிச்சை எடு அப்படின்னு தக்ஷன் மாமனாரே சாபம் போட்டான். பிரம்மா தலைய பிடிங்கினான், தகப்பனார் ஆச்சாரியன் அஞ்சு தலை அதுக்கு முன்ன பிரம்மாவுக்கு ஒரு தலையை கிள்ளினான் கோபத்தினாலே. அந்த தலை அவர் சாபம் போட்ட கையில ஒட்டியும் போட்டணும், அவங்க அந்தலையும் அவர் மண்டை ஓடி கையில ஒட்டணும். அங்கப்ப பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். அவன் பரம பகவான், அவன் கர்ம விஷயம் சாபத்துக்கு உள்ளாரவன். பகவான் சில பேர் சொல்றான், பெருமான வரம் கேட்டு யாசிச்சு அஷ்டமூர்த்தி பேர் வாங்கிட்டான். யாசிக்கிறவன் வயந்தவனா, வரம் கொடுக்குற வயந்தவனா, வச்சுக்க போ வச்சுன்னு போட்டார். அஷ்டமூர்த்தி, அஷ்டமூர்த்தின்னு பேர் வாங்கிட்டான். அவனுக்கு எட்டு பேர் கிட்டும் ருத்ரனுக்கு. இப்படிலாம் ஒரு வெற்றி இவனை போய் ஈஸ்வரன் கொண்டாடுறாரு. சைவ மதம் இது, வேதத்துக்கு பாக்கியமான மதம். அதான் முனிவாகன போகன்னு ஒரு வியாக்கியானம், திருப்பான ஆழ்வார் அவல்நாதிபரான ஆசிரியரான வியாக்கியானம் தேசியம் சொன்னது. அது தொண்ட வெண்பிரையும் துயர் தீர்த்தவன் திருப்பான ஆழ்வார் சொல்றார். தொண்ட வெண்பிரையும் துயர் தீர்த்தவன் ஈஸ்வரனின் பெயரை சுமந்தவன் கொண்டாரா, சந்திரகலியை தள்ள வச்சிருக்கான சிவன். தொண்ட வெண்பிரையும் துயர் தீர்த்தவன், அவனுடைய துயரை தீர்த்தவன் யாரு? பகவான். ஈஸ்வரன் என்னும் பெயரை சுமந்த, ஈஸ்வரன் பெயரை சுமந்தான். ஈஸ்வரன் நேமிக்கு நடத்தும், ஈஸ்வரன் சிவன் சொல்வா எல்லாரும். யார் ஈஸ்வரன்? பகவான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் பெயர் வச்சிருந்தான், இந்த எட்டு பேர்ல அதெல்லாம் ஒரு பேரு. ஈஸ்வரன் பெயரை சுமந்தான், பெருமாள் பெயரை வச்சிருந்தான் டூப்ளிகேட் ஈஸ்வரன். ஈஸ்வரன் பூர்ணத்தம் இருக்கணுமே, இருக்கா? கிடையவே கிடையாது. ஞாபகத்து போலே சகல மாத்திரமாக கொண்டு பிரகாசிக்கிற ஒரு துண்டு, துண்ட வெண்பிரையினர் ஒரு தேய்பிரியருக்கு ஒரு சந்திரனை தள்ள வச்சிருக்கு, அதுவாது பூர்ண சந்திரன். துண்ட வெண்பிரை சந்திரகலையை கொஞ்ச போல் சந்திரகலை தரிக்கிறான் சந்திரசேகரன். பிரம்மாவுடைய புத்தனாய் வந்தான். இந்த அதனால சாபம்னு சொன்னமே பாதகம் வந்துட்டு, மகாபாதகம் பண்ணிட்டு பிரம்மஹத்தி விடுமாது. மகாபாதகாக்கிராந்தனாய், மகாபாதகம் பாதகம் மகாபாதகம் அது பிடிச்சுடுது. இவனை திரியலாம் அங்கங்க, யார் இந்த பாதகத்தை போக்குவார்? இந்த பாதகத்தை தீர்க்க வல்லார் ஆர்? கரகலித கபாலம் பிரம்மா சாபத்தானே அந்த மண்டை ஓடு, அவர் கிள்ளியில மண்டை ஓடு அப்படியே ஓட்டு கையை விட்டு போல அசிங்கமா திரியிறான். அதான் அந்த மண்டை ஓட்டிலே பிச்சு எடுக்கிறான், போகவும் மாட்டேன்றது. கரகலித கபாலனாய் கொண்டு திரிந்து தேசியம் வியாக்கியம் ஓரளவிலே சுத்திலே வரான் எல்லா லோகத்தையும். கெடுபரம் கை சேர்ந்தா போல் அழபாயது சமுத்திர நடுவுல படகு, இப்படி சுத்தி 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 ஒரு ஒரே ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா கரை ஒதுங்குது. அதே மாதிரி ஒரு சமயம் ஒரு கரையில ஒதுங்கினான், பகவான் ஞாபகம் வருது. பெருமாள் சாபத்தை தீர்ப்பாரா? காவினா பெருமாளை போறான், பெருமாள் வந்தான் சேவிக்கிறான். என்னாய் சாபந்தீர், எனக்கு தகப்பன் மாதிரி இருக்கவரை பெருமாளே பெரிய திருமலை அனுபவிக்கிறார் திருங்கை மன்னன். என் சாபம் என் நீதான் சாபத்தை தீர்க்க வேண்டும். அழகா திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிற டைம் போடும். வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து, வெந்தார் என்பு எங்க பார்த்தாலும் மண்டை ஓடும், எலும்பு சுடுநீர் அப்படியே சுடுகாட்டக்கூடிய அந்த பஸ்மத்தை தரிக்கிறவன் அதுதான் உடம்பு பூரா பூசிக்கிறான். அதனால தான் நம்ம சிவனை சேவிக்கிறது இல்லை, சிவன் கோவில் போகிறதில்ல, ஏன்னா அவன் சுவசான வாசி. மெய்யில் பூசி கையகத்தோர், அது மட்டுமா? வேஷம் சுடுகாட்டு சாம்பல்,
ஒரே எலும்புந்து வருமா மாலைகள் செந்தார் தலை கொண்டும் செந்தார் தலை கொண்டு உலகேழும் பிரம்ம கபாலத்தை செந்து ஓர் செந்தார் ரொம்ப நாளே கைது செய்தாலே இந்த மண்டவோடு புள்ளியெல்லாம் தெரியுது புள்ளிகள்லாம் நிறைய உண்டு கபாலத்தை கையில ஓட்டிடுறது செந்தார் தலை கொண்டு உலகேடும் திரியும் பெரியோன் தான் திரியிறான் முதல்ல சைவன் ஈஸ்வரெல்லாம் சொல்லிண்டு இந்த கையில மண்டவோடு போக மாட்டேன்றது லோகெல்லாம் திரியிறான் பெருமாளை வந்து கேட்கிறான் சரணம் அடைகிறான் பெருமாளையின் தகப்பனாரே என் எந்தாய் சாபந்தீர் என் சாபத்தை நீர் தீர்க்க வேண்டும் என்று இலங்கு அமுது நீர் திருமார்கள் பெருமாள் பார்த்தார் தன் மார்புலேந்து ஒரு ஜலத்தை எடுத்தார் பெருமாள் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் மார்பிலேந்து ஜலத்தை எடுத்தார் திருமார்பில் தம் தான் மார்பிலேந்து எடுத்து கொடுத்தான் அவன் கையில அந்த மண்ட ஓட்ட பூரணம் பண்ணான் அந்த நீராலே செந்தார் பொழில் சந்திரமன் பாய் வாசம் வந்த அந்த சால கிராமத்துடைய பெருமாள் அனுசந்தானம் பண்றார் ஏ சால கிராம பெருமாளே சால கிராம கஷேத்திரம் வடக்கு அந்த பெருமாளை மங்களாசாரணம் பண்ற போது இந்த ஹரசாபன பெருமாளை தியானம் பண்றார் அந்த சால கிராமத்தை போய் சேர் நான் நெஞ்ச பார்த்து சொல்ற அப்பேற்பட்டது இவனே இவனை காப்பாத்தி முடியல இவன் ஈஸ்வரன் நினைக்கிறார் சில பேர் ஸ்வயம் தரிதமட்சமா கதமதவு பராந்தாரையேது தன்னையே காப்பாற்ற முடியாதவன் பிறர் எப்படி காப்பாத்துவான் இப்ப காப்பாத்து காப்பாத்து ஓடுறான் அவனே பயந்து ஓடுறான் அவன் எப்படி இவனை காப்பாத்துவான் அப்பேற்பட்டது ஈஸ்வரன் என்று தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாதவன் பிக்ஷு பிச்சை எடுத்தவன் பிக்ஷு ஸ்வயம் மிட்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினம் பரக்கிணை அசக்தஸ்ய கோதேகி பரக்கிணை எல் பெருமாள் தவிர எல்லோரும் மனால் சிட்டிக்க பண்ணார்கள் மண்ணு தான் காரணம் மண்ணு பிசிஞ்சு குடம் பண்ற மாதிரி ஜீவன்கள் சிட்டிக்கிறார் பெருமாள் பிட்ட வெளியில போறான் அந்த ஜீவன் பரதந்திரன் பெரும்பாலுமே ஆரம்பிச்சு எல்லாருமே ஜீவன்கள் தான் நம்ம மாதிரி தான் வசந்த பதிவுகள் இருக்கா அவ்வளவுதான் மோட்சம் கொடு தேனமனம் வேண்டாம் இந்த பயத்தை காப்பாத்து கேட்டா இவ்வளவு பண்ண முடியுமா அவளே மோட்சம் போலியே மத்தவாழ எப்படி காப்பாற்ற முடியும் மகாபாரதம் சொல்லிட்டு இப்படி இவனை ராஜாவார் கொண்டார்கள் சில பேர் சிவனை கத்து இப்படி எல்லாம் ஒவ்வொரு மதமா எடுத்து சொல்ற பக்தர் இந்த மதங்கள்லாம் பிராட்டியே உன் கடக்ஷன் இல்லாத மதங்கள் ஜடாஹாதே தலா அத்தலிய காசு முட்டாள்கள் எத்தனை மதம் ஒரு 17 மதத்தை எடுக்கிறார் வீட்டுல தேசிய ஒரு 15-16 மதத்தை கண்டிக்கிறார் பரமத பங்கத்தை பல மதங்கள்லாம் கண்டிச்சு பாஞ்சராத்திர மதத்தை ஸ்தாபிச்சு அது வசந்தது பெருமாள் வாக்காளர் சொன்னது அதனால் ஜட அகாதே இந்த மூர்க்கர்கள் இவர்கள் தலாத்திரி அகாசு ஒத்தக்கொத்த ஒத்துக்கிறாளா பௌத்தலே 4 பேர் ஜெயநல்ல விதேகம் அத்வைதிகள் 4 விதம் ஒத்தக்கொத்த அடிச்சுக்கிறா நீ பெரிய என் தத்துவம் பேச தலை தலை கன்னத்துல போட்டு ஒவ்வொரு அடிச்சுக்கிறான் என்ன தத்துவம் வருது நம்ம தத்துவம் அப்படியா ஒரு ஆச்சாரியா சொன்னா அப்படியே வரக்கூடிய தத்துவங்கள் பெருமாள் பிராட்டி விஷத்து நம்ம ஆழ்வார் திடீர்னு கோபம் அடிச்சுக்கிறான் மத்தன் அவளை ஒட்டி சர்வசாஸ்தானி விசாரேஜ புனப்புனா சாஸ்தான் சொல்ற கடைசியில இதமேகம் சுனிஸ்பெண்ணம் தேயோ நாராயணஸ்தரா யாசர் சொல்றாங்க மகாபாரத எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்தாச்சு திருமிசேழ்வா சொன்ன மாதிரி சாக்கியம் கண்டோம் சவணம் கண்டோம் எல்லாம் அசாரமான மதங்கள் வியாசர் சொல்றார் ஆலோட்டி சார் கடைஞ்சேன் எல்லாத்தையும் எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்துட்டேன் கடைஞ்சி கடைஞ்சி பார்த்தேன் ஒண்ணுதான் தெரியுது இதமேகம் சுனிஸ்பெண்ணம் தேயோ நாராயணா நாராயண மதம் தான் வழிபட வேண்டியவன் என்று இப்படி வந்து அடிக்கிறார் வேதவியாசர் சொன்னார் தேயோ நாராயணா அது உள்ளங்கை பண்ணி எல்லாம் அடிச்சுக்கிறாரு என்ன மதங்கள் அவெல்லாம் நடைமுறையை ஒட்டி இப்ப வையாகரன் வந்தா வியாகரன் கிராம கிராம பெரிய சாஸ்திரம் பாஸ்தான் அந்த சாஸ்திரம் வேண்டிதான் அவ பரவத்தை சொல்லிச்சு ஏமாந்தான் ஏதோ ஒரு பிந்து பிந்து நான் காமிச்சு தத்துவத்தை சொல்றது இல்லை இப்படி கெட்ட வாசனைகள் இப்படி எல்லா மதத்தையும் விசாரம் பண்ணி பத்து அடிச்சுக்கிறாரு தவிர அவாளும் சேரலை இப்படி பண்ணியாச்சு பிரசித்த கரதலம் தலைமித்யாகுன்னு அடிச்சு கண்ணத்தில் அடிச்சுக்கிறார் ஏ பிராட்டியே முடிக்கிற எப்படி ஆரம்பிக்கிறார் ஏ தே ஸ்ரீரங்க ஹரிமியாங்கன கனகலதே நக்ஷணம் லட்சியமாகசம் உன் கடாட்சி இருந்தால் எத்தனை மதம் வந்திருக்குமா மோட்சம் போயிருப்பாள் எல்லாரும் மோட்சம் போது லக்ஷ்மி கடாட்சி வேணும் இது போதும் எத்தனை மதங்களை எடுக்கிறார் ஏ தே ஸ்ரீரங்க ஹரிமியாங்கன கனகலதே பிராட்டியே நக்ஷணம்
கனகலதே ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் பொன்மாக இருக்கக்கூடியவள். நக்ஷணம் லட்சியமாக அவனுடைய கடாட்சம் அவளுக்கு இல்லை. எத்தனை பேர் மதத்தில் இருக்கா, அந்த மதத்தை போறவாள்லாம் மூளை கெட்டு போய் ஒவ்வொரு மதமாக தாவரா, ஒவ்வொரு மதத்தை சிரிக்கிறா. நல்ல சம்பிரதாயத்தை மதத்துக்கு வரதில்லை. வரலாறு சில பேர் நாராயண மதத்தை அப்படி பண்ணுவாங்களும் உண்டு, பிராட்டியை மட்டும் கொண்டாடுறவர்களும் உண்டு. நம்ம மதம் மிசுனம், பிராட்டியம் பெருமாளும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயணர் சம்பிரதாயம் உயர்ந்த மதம். லக்ஷணம் லட்சமாக அவனுடைய கடாட்சம் இருந்தால் அவள் மத புத்தகத்தெல்லாம் மூட்டை கட்டி எங்கேயோ போட்டுருவான். தனி மதத்தை தான் பெரியவன் நினச்சிக்க மாட்டான். இப்போ உன் கடாட்சம் இல்லை, என் கடாட்சம் எங்களுக்கு, உங்கள் கடாட்சம் எங்களுக்கு வந்துட்டு நம்ம பரம்பரைக்கு. சத்துவகுணம் நல்ல அறிவு வழக்கம் சத்வா சஞ்சாயது. கீதை சொல்றார் சத்துவம் தமஸ் ஒரு சுகதம் தான் சத்துவகுணம் வரும். பிராமணனுக்கு சத்துவகுணம் அதிகமாக இருக்கும். வைகுண்டத்தில் பெருமாளுக்கெல்லாம் சத்துவகுணமே இருக்கும், அது சுத்த சத்துவம். நமக்கு அப்பப்போ மாறும், தாமச குணம் வேணும், ராச குணம், இதெல்லாம் கலக்காத சத்வா சஞ்சாயது ஞானம். ஞானம் வரணும்னா சத்துவகுணம் வரணும். சத்துவகுணம் வரணும்னா சத்துவான ஆகாரத்தை சாப்பிடணும். கீதை சொன்னார புத்தி கெட்டு போகுது, நல்ல புத்தி வரலன்னா ஆகாரம் ஒரு காரணம். சுத்தமான ஆகாரம், சாஸ்திரசன ஆகாரம், வேலையில் சாப்பிட வேறு ஆகாரம், பலவிதம் உண்டு. அப்படிப்பட்ட சத்வாத்து சத்தமான ஆகாரத்தை உண்டாக்கா சத்வகுணம் வளரும். சத்வகுணம் வந்தாக்கா நல்ல ஜானம் வளரும். நல்ல ஜானம் வந்தால் பரதேவதை யாருன்னு தெரியும். சத்வம் விஷ்ணு பிரகாசகம் சாத்விக சத விஜ்ஞேயா. சில பேர் சுதம் பண்ணதுனால பிறக்கும் போதே சாத்விகனா பிறப்பான். அவனுக்கு ஆச்சாரியெல்லாம் வந்து அடைவாள். இது அரசு குரு பரம்பரா சாஸ்திரம் சொன்னோம். யார் சாத்விகன் பிறக்கும் போதே பார்ப்பான். பெருமாள் பார்க்கார், பெருமாள் வேற என்ன பார்க்கார், எங்க இருக்கா சொன்னவன். ஒரு விஷயம், ஒரு குழந்தையை பிறக்கும் போது விசேஷமா பார்க்கார். இவன் நன்றாக வருவான் பெருமாள் பார்க்கிறார், என்ன பண்ணும், அவன் தான் ஆச்சாரியாட தேசிக்கிறான். ராமாச்சாரியர் யார் அளவில் பிறக்கச்சே பெருமாள் பார்க்க சது விஜ்ஞேயா. இவன் சாத்விக குணத்தோடு பிறந்திருக்கான், சாத்விக குணம் வளர்ப்பான். சாத்துவிடம் வந்தால் என்ன, மோட்சத்துக்கு வழியை தேடுவான். இந்த சொர்க்கலோகம் போகலாமா, இந்தலோகம் போகலாமா, நாகலோகமா, அலைய மாட்டான். மோட்சம்தான் போக வேண்டும் பாடுபடுவான் ஆச்சாரியாளெல்லாம் மாறி. அந்த சாத்துவமாக பெருமாளுடைய கடாட்சம் பிறக்கும் போது வந்தான்னா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. பலபடியாக பிரமாணம் காட்டுது. பிராட்டி குறிப்பிட்டு என்ன சொன்னான், சத்வேன சௌச்ச சத்யாபியாம் ததா சைலாதிபி குணைஹி தஜ்ஜந்தேதே நதா சத்யா சந்தக்தாயே துவயாமலே. இந்த மூலமாக ஸ்தோத்திரம் பண்ணி காமிக்கிறார் விஷ்ணுபுராத பராசரர். பிராட்டி கடாட்சம் கடாட்சம் இருந்தால் என்ன, வேற ஒன்றுமே வேண்டாமே. பிராட்டி சத்தேன சத்துவகுணம் வளரும். பிராட்டி கடாட்சம் இருந்தால் அது பிராட்டி கடாட்சம் வளரும். சௌச்சம் ஆச்சாரமாக இருப்பான். சௌச்ச சத்தியம் உண்மை பேசுவான், உண்மை நிலை தெரியும். ஒழுக்கங்கள் முடியாத கல்யாண குணங்கள்லாம் வரும். சீலாதவி குணைகி. உன்னுடைய கடாட்சம் இல்லைன்னா இதெல்லாம் விட்டு போடும் அந்த மனுஷன். சஞ்சக்தோஹா ஏ துவயா அமலே சுத்தமானவளே அப்படி பிரார்த்தி கொண்டாடுறாள் விஷ்ணு புராணத்தில் வருது. இன்னும் விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீஸ்ருதியில இந்திரன் ஸ்ருதி மூலமாக காண்கிறார் இல்லையோ, துவயா அவலோகிதா சத்யா சீலாத்திஹி சகலை குணைஹி. நீ பார்த்தா போறோம், கடாட்சம் இருந்தா போறோம், உடனே அவன் ஒழுக்கம் உள்ளவன் ஆகிறான், கல்யாணம் உள்ளவன் ஆகிறான், சகல கல்யாண குணமும் வருது. தனவான் ஆகிறான், உன் கடாட்சம் இருந்தால் போகிறோம், பெரிய ஐஸ்வர்யம் ஆகிறான், அடைக்காத குணம் வருது. நிர்குணமாக இருந்தவன் நல்ல குணம் உள்ளவன். உன் கடாட்சம் வந்துட்டனாக அவன்தான் குணவான், அவன்தான் மேதாவி, அவன்தான் புத்திமான், அவன்தான் ஈஸ்வரன். இப்படி எல்லாரும் கொண்டாடுவாள். காரணம் என்ன, உன் கடாட்சம் பட்டு போச்சு, பிராட்டிய கடாட்சம் பட்டு போச்சு. பராசர காற்றம் இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் அதனால் இத்தனை மதங்களும் ஏன் வந்தது, மோட்சம் போக அந்த மதத்துக்கு போனால் மோட்சமே போக முடியாது. நம்ம சம்பிரதாயத்தில் வந்தாலும் மோட்சம் போக முடியும். இது லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற ஒரு ஆச்சாரிய பரம்பரை கடாட்சம். அதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததுனால அவங்க ஒவ்வொரு மதமாக சொல்லி உன் கடாட்சம் இல்லாத வாழ் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் 11வது ஸ்லோகத்தில் ஆஹுர் வேதானமானம் கடிஜன கடி அராஜகம் விஸ்வமேதது ராஜன்வத் கேச்சிது ஈசம் குணினமபி குணைஹி தன் தரித்ராணமன்யி பிக்ஷௌ அந்யே சுதாஜம் பவம் இது ஜடாஹ தே தலாத்தல்யகாஷு ஏதே ஸ்ரீரங்ககர்மியாங்கணகனகலதே. நக்ஷணம் லக்ஷ்யம் ஆசன்னு சொல்லக்கூடிய இந்த 11வது ஸ்லோகம் முடிஞ்சது.
அடுத்த சனிக்கிழமை 12 சவாரிக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாரும் அவனும் பிரார்த்திச்சுண்டு ஒரே முடிக்கிறேன். கவிதாக்கிய சிம்மாய் கல்யாண விஷால் ஏதோ அந்த குருவீனமா